Hello friends, assalamu alaikum. Welcome back to my channel. Indu curry recipe malla, fry recipe malla. Direct naan pirnalga akade biriyani angane ante ningalte share akkontulle. Ore masala archenga itte ningale biriyani bega itta kittedukka. Ude tellu kothambar choppu andi tellu korodi pudina choppu. 10 allengi 12 kaimulo, jandu sadharana bele piece inji. 12 SL bellulli ittarenda akon untunna mixy jar gitetnanga paste akon idu masala nanu architi eduthu bacon gaaki untullalla appatappatuga use akon go benaitu ninga architi eduthu bakery entaing teliyareme ingredients irittu archenga itt bellulli inji bellulli kaimolo pudina kothambari choppalli tail pinna 1/2 tablespoon idi kothambari 1 tablespoon barsoppu idirenda akon untunna தண்ணி வீத்திடணுங்க பேஸ்ட் ஆக்கிட்டு பேக்கன் பின்னொன்று சொல்ல நீங்கள் உண்டல்ல அப்பத்தப்பத்துக்கு மசாலா அரைச்சிட்டு ஆக்குறேன்ட்டாங்க நீங்கள் இதுக்கு கொட்டை அல்லங்க மோறு வீத்திட்டு அரைக்க ஒரு சமயம் நீங்கள் மசாலா அரைச்சிட்டு எடுத்து பேக்கிறேன்ட்டாங்க கொட்டை பின்ன மோறிடாண்ட நீங்கள் போய் நீங்கள் அது பின்ன நாங்கள் இறச்சி பேப்பாட்டிட்டு அல்லங்க சிக்கன் எந்தெடுத்து பிரியாணி ஆக்குற ஆ பிரியாணிட்டு மசாலைக்கு லாஸ்ட்டுக்கு வீத்தி எங்கே ஓடும் உடனான மோரும் யூஸ் ஆக்கிட்டல கொட்டை எந்த யூஸ் ஆக்கிட்டல ஆ எங்கும் நல்ல டேஸ்டி ஆகிட்டு வந்துடும் பிரியாணி ஃபஸ்ட் ஆயில் பீத்திர ஆயில் நல்ல வெச்சாயில் பின்ன கெத்தை லவங்க எல்த்தரி பலாவ் எல்லாம் இதெல்லாம் இட்டுட்டு தெல் ஃப்ரை ஆக்கிட்டாயில் பின்ன நாலு நீருள்ளி யூஸ் ஆக்கிற மூணு பாவ் அரிகு நாலு நீருள்ளி நானோட யூஸ் ஆக்கிறேன் நீங்கள் ஒரு சேர் ஆக்குறீங்க எட்டு அல்லங்க பத்து நீருள்ளி எல்லாம் மையோடு நாங்களோத்து மசாலா யாரை கூட்டுல அதுக்கு பேனிட்டு நானோட தெல் ஆனியன் யூஸ் ஆக்கிறேன் நீங்கள் ஃபேமிலிக்கு இப்போ பிரியாணிக்கு யார் மசாலா எல்லாம் வேணும்ட்டாயிங்க யார் நீருள்ளிட்டுங்கும் ஆடும் நீருள்ளி நல்ல ஃப்ரை ஆயிடு நல்ல ஃப்ரை ஆயில் பின்ன டொமேட்டோ இட்ற நான் இஞ்சி வெள்ளுள்ளி நான் பிரியாணி மசாலா அரைக்கும்போதுக்கே இட்டு அங்கனாய் சபுல் ஈஸி ஆயிட்டுனா ஈஸி ஆயிட்டுனாக்கு பேக் ஆகிட்டு பிரியாணி எடுக்க எடுத்துட்டு வைக்க ஓடும் இல்லாண்டு கண்டிங்க நாங்கள் இஞ்சி வெள்ளுள்ளி பேர் அரைச்சோ தேய்க்கணும் பிரியாணி மசாலா பேர் அரைச்சோ தேய்க்கணும் சொம்ப டைம் எடுக்கணும் இது ஒரு மசாலா அரைச்சி வச்சு நீங்கள் பிரியாணி பேக் ஆகிடும் டொமேட்டோ தெல் ஃப்ரை ஆக்கிட்டு உப்பிட்டுற உப்பிட்டு ஆகும்போதுக்கு எந்த ஒரு டொமேட்டோ நீருள்ளி எல்லாம் நல்ல சாஃப்ட் ஆகிட்டு வேடும் இதில் பின்ன நாங்கள் பேஸ்டாக்கி வச்சு பிரியாணி மசாலா உண்டல்லே அது எல்லாத்தையும் இட்டுறேன் நான் நானோட ஒர்க்காக பிரியாணி ஆக்கிடத்தர மாத்திரம் மசாலா பேஸ்டாக்கிறேன் மசாலா எரிட்டுட்டு நல்ல ஃப்ரை ஆக்கணும் அதில் பச்சை மணல்ல கம்ப்ளீட் ஆகிட்டு போகணும் எண்ணெல்லாம் மசாலையோட மேலிங்க நிற்கணும் அத்தரை ஃப்ரை ஆக்கணும் அத்தரை ஃப்ரை ஆகி பின்ன இறச்சி அல்லங்க சிக்கன் எந்திரிடோக்கு இஷ்டன்னு நீங்கள் பிரியாணிக்கு அது டெங்கைத்து முட்டடி பிரியாணி சேம் இதே மசாலில் நீங்கள் ப்ரிப்பேர் ஆக்கா சிக்கன் க்யூப்ஸ் அல்லங்க மேகி க்யூப்ஸ் எந்திராங்க வந்து எக்ஸ்ட்ரா ஆடக்கொண்டோம் எந்த சொன்னீங்க முட்டையில் புல்பிக்கல்ல அதுக்கு வேணாயிட்டு சிக்கனும் பின்ன இறச்சி ஆக்குறேன்ட்டாங்க எந்தும் எக்ஸ்ட்ரா இன்கிரீடியன்ஸ் வேணும்ட்டு எந்த இல்லை இறச்சிட்டு ஃப்ரை ஆக்கிட்டு அஞ்சு நிமிஷம் அங்கனுமே விடுவோம் அஞ்சு நிமிஷம் ஆயில் பின்ன இதுக்கு இப்போ நான் ஒரு 1/2 கிளாஸ் ரத்திர தண்ணி பீத்திட்டு பேவுக்கு வச்சோன்ட்டு இல்லை இப்போ இறச்சி பேவுக்கு எத்தனை விசில் வேணும் அத்தனை விசில் பர்ப்பாட்டிட்டு நல்ல நீங்கள் அதில் பேவாட்டி எங்கைத்து இப்போ நான் இதிரே முச்சி வச்சுட்டு பேவுக்கு வச்சோன்ட்டு இல்லை நெக்ஸ்ட்டு நானோட பாஸ்மதி அரி யூஸ் ஆக்கிறேன் பாஸ்மதி அரி நஞ்சு பேய்க்கிறது அதில் நான் ஆல்ரெடி வாஷ் ஆக்கிட்டு நெனியோக்கு வச்சிரேன் ஊடி இப்போ நமக்கு ரைஸுக்கு பிரியாணி ரைஸ் குக் ஆக்கோக்கு தண்ணி உப்பு கெத்தை லவங்க எல்த்தரி பின்ன தெல் ஆயில் பீத்தோர் பின்ன கொரியாலேருந்து வந்துண்டா இ சோறு பிரி பிரி ஆகுல முத்தே ஆகிடும் பின்ன சோறு நல்ல உத்தபல ஆகுல இங்கே நல்லா சொல்கிறார் நீங்கள் நல்ல சோறு நல்ல உத்தபலெல்லாம் வேணும்ட்டாயும் உண்டல்ல பாதி லிம்பு வேணும் நீங்கள் இதுக்கு பீத்த ஈ தந்திக்கு அப்போ நீங்கள் சோறு கலர் உண்டல்லே பெல் பெய்க்கு கலர் சேஞ்ச் ஆகல பெந்துட்டாகும் எந்தும் ப்ராப்ளமும் ஆகல பிரி பிரி ஆகிட்டும் மிக்கரும் இப்போ நானுடைய நஞ்சு வச்சு பாஸ்மதி அரிடு எல்லாத்தையும் இட்டோன்ட்டு இல்லை தண்ணி துள்ளி ஆயில் பின்ன இப்போ இது சோறு பெந்துட்டெல்லாம் ஆயில் பின்ன நாங்கள் பார்த்திட்டு இதில் ஒரு சைடில் பேய்க்குவோம் மசாலா விசில் வந்துட்டு ரெடி ஆகணும்ல அத்தொருத்தொழு அதில் ஒரு சைடில் பேய்க்குவா இப்போ நோக்கூர் மசாலா எரிச்சல்ல பெந்துரு மசாலத்தில் தண்ணி வலிமே வச்சிரேன் நான் அப்போ பிரியாணிக்கு தெல் பலிச்சிட்டெல்லாம் நல்ல டேஸ்டி ஆகிடும்ட்டு ஃபஸ்ட்டுக்கு எப்போலும் ரைஸ் இடோர் மசாலா இட்ரேன்ட்டி உண்டல்ல ரைஸ் ஃபஸ்ட்டுக்கு நீங்கள் இட்டேங்க உண்டல்ல அட்டிடொம்பத்துக்கு ஃபஸ்ட்டுக்கு நீங்கள் இறச்சிரேன்ட்டி சோறு ஃபஸ்ட்டுக்கு இட்டேங்க நீங்கள் பிரியாணியால் அடிக்க பிடிக்கிறீ அங்கே எந்தும் ப்ராப்ளமும் இல்லை நெக்ஸ்ட் இதில் மேல்கி இப்போ நான் மசாலா இட்டோன்ட்டு இல்லை மசாலா நீங்கள் இங்கேனாக்கா இறச்சி இடாண்டு காலி மசாலா இட்டுட்டு ரைஸும் மசாலா இங்கே அட்டிட்டு இறச்சி பின்ன நாங்கள் சர்வ் ஆக்க கொடுக்கும்போது பிளேட்டுக்கு சர்வ் ஆக்கும்போது கொடுக்கல
അപ്പോൾ വേണം ഇറച്ചിട്ട് കൊടുക്കുക. ഇല്ലെങ്കിൽ ഇറച്ചി ഡയറക്റ്റ് ഇങ്ങനെ ബിരിയാണിക്ക് ചുറ്റും നിങ്ങൾക്ക് അട്ടിട്ടെങ്കിലും എന്താവില്ല. പിന്നെ ഒരു ഓപ്ഷൻ ഉണ്ട്, മസാല നിങ്ങൾക്ക് വേറെ പ്ലേറ്റിലിട്ട് അതിൻ്റെ മേൽക്ക് ചോറിനങ്ങ കുസ്ക പോലെ കാലി അട്ടിട്ടിട്ട് യൂസ് ആക്കിയിട്ടും കൊടുക്കുക. ഏത് സ്റ്റൈൽ വേണമെങ്കിൽ നിങ്ങൾക്ക് ഇഷ്ടമുണ്ടോ ആ സ്റ്റൈൽ നിങ്ങൾ ബിരിയാണി സെർവ് ആക്കിയും കഴിത്ത് മസാല ഇട്ടിട്ടായി. പിന്നെ നെക്സ്റ്റ് ഇന്നുറക്കണാണ് റൈസ് റള്ളിട്ടിട്ട് കൊത്തമ്പരി ചൊപ്പ് നീരുള്ളി നല്ല ഗോൾഡൻ ഫ്രൈ ആക്കിയിട്ട് ഇട്ട് കൊട്ട ദ്രാക്ഷ ക്യാരറ്റ് എന്തിരിച്ചിട്ടുണ്ടോ അത് വേണമെങ്കിൽ നിങ്ങൾക്ക് ഇടാം. ഇതൊക്കെ ഞാൻ ബിരിയാണി കളർ സമയത്ത് യൂസ് ആക്കില്ല. നിങ്ങൾക്ക് ബിരിയാണി യാറ് ലുക്ക് പോലെ കാണുന്നു ഉണ്ടായെങ്കിൽ യെല്ലോ ഫുഡ് കളർ എന്തിന് വേണമെങ്കിൽ കിട്ടും കഴിത്ത്. നെക്സ്റ്റ് നീരുള്ളി എല്ലാം ഇട്ടിട്ടായി. പിന്നെ ഇതിന് മേൽക്ക് ഇനോർക്ക് തെല്ല് ചോറിട്ടേ ചോറിട്ടിട്ട് നെയ്യുടെ ബീത്തുണ്ടെങ്കിൽ ഫുള്ള് നെയ്നാണ് നീരുള്ളി ഫ്രൈ ആക്കുമ്പോഴത്തേക്ക് ഒട്ടിക്കുക എല്ലാം എത്ര നെയ് വേണു എല്ലാം ഇട്ടിട്ട് നീരുള്ളി ഫ്രൈ ആക്കരുത്, അതേ നെയ്നാണ് കൂടെ യൂസ് ആക്കരുത്. നെയ് ബീത്തിട്ടായാൽ പിന്നെ ഇന്നോർക്ക് ഇതിന് മേൽക്ക് മസാല ഇടോർ. മസാല ഇട്ടിട്ടായാൽ പിന്നെ നെക്സ്റ്റ് ഇന്നൊരു ലെയർ ചോറിട്ടെങ്കിൽ അയത്ത് നാനൂടെ ജണ്ടേ ലെയർ ആക്കരുത്. നിങ്ങൾ ഒരു സൈഡെല്ലാം ആക്കറിട്ടായെങ്കിൽ മൂന്ന് ലെയർ ആയിട്ട് നിങ്ങൾക്ക് ആക്കിയിട്ട് എടുക്കാം. ചോറിനൊക്കെ കറക്റ്റായിട്ട് വെന്തറ് നല്ല മുദ്ദ പോലെ എന്തും ആയിട്ടില്ല പെർഫെക്റ്റായിട്ട് വന്നറ്. ഇപ്പം ലാസ്റ്റ് നീരുള്ളി കാച്ചതും പിന്നെ കൊത്തമ്പരി ചൊപ്പ് നെയ് എല്ലാം ബീത്തിട്ടുണ്ടല്ലേ ഒരു ഇരിയോ നിമിഷം മെല്ലെ തീർ വെച്ചിട്ടുണ്ടെങ്കിൽ കറക്റ്റായിട്ട് ദമ്മ പുറപ്പെട്ടു. നിങ്ങൾ ബിരിയാണി നല്ല കമ്മനായിട്ട് അടിപൊളിയാവും. ഇങ്ങനെയുമേ ട്രൈ ആക്കിയിട്ട് നോക്കൊരു സിമ്പിളായിട്ടുണ്ട്, ഈസി ആയിട്ട് ഒരേ മസാല അരച്ച് വെച്ചെങ്കിൽ ഈ ബിരിയാണി പ്രിപ്പയർ ആക്കിയിട്ട് എടുക്കുകയോടും. വീഡിയോ ഇഷ്ടമായ കൊണ്ടല്ലേ ഫ്രണ്ട്സ് ലൈക്ക് ആക്കോറു സബ്സ്ക്രൈബ് ആക്കോറു ഷെയർ ആക്കോറു. കൊറിയാൽ വെറുതെല്ലാണ്ട് എന്തെല്ലാം കമൻറ്റ് ആക്കിടാറ് അങ്ങക്ക് വേറെ എന്തും സൊറയില്ല. സൊറയില്ലാത്തങ്ങ ഇങ്ങനെ എന്തെല്ലാം എന്തെല്ലാം കമൻറ്റ് ആക്കിക്കൊണ്ടിരിക്കാറ്. അതിന് ഞാൻ തല വെച്ചാക്കും പോണില്ല എന്തെല്ലാം കമൻറ്റ് ബണ്ട് ചെന്നിട്ട് ഞാൻ അങ്ങക്ക് പറയുകയും പോണില്ല റിട്ടേൺ എന്തുമില്ല അങ്ങനിഷ്ടം. ഓക്കെ വീഡിയോ ഇഷ്ടമായ കൊണ്ടല്ലേ ലൈക്ക് ആക്കോറു സബ്സ്ക്രൈബ് ആക്കോറു ഷെയർ ആക്കോറു ഫ്രണ്ട്സ്.